திங்கட்கிழமை இரவு 7:15 மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஏற்பாடுகள் தீவிரம். நிதிஷ்குமாருக்கு பிரதமர் பதவி தருவதாக ஆசை காட்டியது இந்தியா கூட்டணி. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் தகவல். மத்திய அமைச்சரவையில் 3 கேபினெட் பதவிகள் அல்லது சபாநாயகர் பதவி வேண்டும் என்பதில் தெலுங்கு தேசம் உறுதி என தகவல். 2 கேபினெட் அமைச்சர் பதவிகளையும் கூடுதலாக மக்களவை துணை சபாநாயகர் பதவியையும் வழங்க பாஜக பேச்சுவார்த்தை. ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு மத்தியில் 2 கேபினெட் அமைச்சர்கள் பதவி என தகவல். இணையமைச்சர் பதவிகள் கோரி நிதிஷ்குமார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. எட்டு கேபினெட் மற்றும் 10 இணை அமைச்சர் பதவிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு என தகவல். சிவசேனா, லோக் ஜனசக்தி, மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சிகளுக்கு தலா 1 கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை ராகுல்காந்தி ஏற்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்க ராகுல்காந்தி மறுப்பு. சிறிது அவகாசம் கேட்டதால் தேர்வு செய்யாமலேயே நிறைவடைந்தது காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாங்க கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல, அதனால அவருடைய அவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தெரியாது. அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா விவகாரம் முடிந்து போன ஒன்று. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் பேசி என்ன பெறுவது? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருந்தார். நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக வெளியான புகாருக்கு தேசிய முகர்வு அமைவை மறுப்பு. 6 தேர்வு மையங்களில் மட்டும் வினாத்தாள் விநியோகத்தில் குளறுபடி நேர்ந்ததாக ஒப்புதல். முறைகேடு புகார்கள் எழுந்த நிலையில் மீண்டும் நீட் தேர்வை நடத்த வேண்டுமா? விசாரணை நடத்துவதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. புதிய டெண்டர் விடும் வரை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரை, பாண்டி பஜாரில் இலவசமாக வாகனங்களை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ளலாம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 53200 ரூபாய்க்கும் 1 கிராம் 6650 ரூபாய்க்கும் விற்பனை. மாவட்டம் சூலூரில் பச்சிளம் குழந்தையை விலைக்கு வாங்கிய நபர் கைது. போலியான ஆவணங்கள் மூலம் விலை கொடுத்து வாங்கியதால் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. வி கே பாண்டியன் தன்னுடைய அரசியல் வாரிசு அல்ல. சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியடைந்த நிலையில் ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் விளக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே கூட்டம் கூட்டமாக சென்று குடங்களில் நீர் சேகரிக்கும் பெண்கள். கைப்பிடி சுவர் இல்லாத கிணற்றில் கயிறு கட்டி நீர் இறைக்கும் அவலம்.
மராத்தா இடஒதுக்கீடு கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் மனோஜ் ஜராங்கே பாட்டல். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை டி20 தொடர் லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான். 84 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தல். உலகக்கோப்பை டி20 தொடரின் லீக் ஆட்டத்தில் இலங்கையை வீழ்த்தியது வங்கதேசம். பரபரப்பான ஆட்டத்தில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. குடும்பத்தினருடன் மகேந்திர சிங் தோனி சுற்றுலா. மனைவி மற்றும் மகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியானது. திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் பிரேம்ஜிக்கு நாளை திருமணம். திரைப்பட இயக்குநர் வெங்கட் பிரபு தலைமையில் முன்னேற்பாடுகள். கோவை மருதமலையில் தாயின்றி தவித்து வரும் யானை குட்டி. கூட்டத்துடன் சேர்க்க 4வது நாளாக போராடும் வனத்துறையினர். தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். முள்ளக்காடு கிராம பகுதியில் 904 கோடி ரூபாயில் அமைக்க டெண்டர் கோரியது சிப்காட் நிறுவனம். சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் துணை ராணுவத்தினர் போதையில் ரகளை என புகார். தட்டிக்கேட்ட பயணிகளை தாக்கியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டங்களை முன்னெடுப்போம். சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் எச்சரிக்கை. மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் விண்ணப்பிப்போம், அது சுமூகமாக தீர வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். ஒருவேளை இல்லாவிட்டால் அரசுக்கு அழுத்தம் தருகிற போராட்டங்களை முன்னெடுப்போம். சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அருகே சாகசத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர். போக்குவரத்து போலீசார் உரிய அறிவுரையை வழங்கியதை அடுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ. சில நாட்களுக்கு முன்பு வண்டி பொதுமக்களை அச்சுறுத்தல் மாரி வண்டி ஓட்டினதால் என்னை போலீஸார்கள் என்னை அழைத்து என்னை நல்ல அறிவுரை சொல்லி இதுக்கப்புறம் தவறு நான் செய்ய மாட்டேன், பொதுமக்களையும் யாரும் செய்யாதீங்க. இதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. காவல் நிலையம் மற்றும் சாலைகளில் குளம் போல் தேங்கிய நீர். வெறும் உடம்பில் பாதாள சாக்கடையில் இறங்கி கழிவுகளை அள்ளும் வேலூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள். மாநகராட்சி நிர்வாகம் கண்காணித்து முறைப்படுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சி மன்னச்சநல்லூர் சாலையில் டூவீலர் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தலைமறைவாக உள்ள நிவஷ் என்ற இளைஞரை தேடும் காவல்துறையினர்.